முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராட்சத ஓநாயை எதிர்கொண்ட போது அவருக்கு இருந்த அதே மனநிலை இப்போதும் இருந்தது. பயம் என்பது துளிகூட இல்லாமல் ஆயிரக்கணக்கில் பிணங்களை தின்றும் பசியடங்காமல் இன்றும் வானத்தில் வட்டமடிக்கும் பிணந்திணி கழுகுகள். மன்னரின் வியர்வையை வீசும் கடல் காற்று உறைய வைத்தது. தனக்காக உயிரையே விட காத்திருக்கும் இந்த வீரர்கள் விடும் சுவாச காற்று ஒன்று மட்டுமே மன்னரின் காதில் கேட்கிறது. அவர் கூறப்போகும் ஒரு வார்த்தைக்காக 300 வீரர்களும் காத்திருக்கிறார்கள். அரசர் கவசத்தை எடுத்ததில் ஓர் அர்த்தம் இருந்தது. கேடயத்தையும் எரிந்தார். ஈட்டியை போடு. கேள் எஃபியாடஸ் சரித்திரம். உன் பெயரை கூறும். லியோனைடஸ். ஈட்டியை போடு. பல 100 வீரர்கள் அரசரை சுற்றி வளைத்திருந்த போதிலும் அவருடைய கவனம் முழுவதும் எதிரியின் மீதே இருந்தது. கையில் இருந்த குத்தீட்டியை அவன் மீது எரிந்தான்.